ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிஹாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம், பாக்ஸ் சமோசா. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இன்னைக்கு மாசி வச்சு ஒரு சூப்பரான ஸ்டஃபிங் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். இதே ஸ்டஃபிங் வச்சு நீங்க சமோசா மாதிரி கூட ரெடி பண்ணலாம். ரொம்ப கிறிஸ்பியா அருமையா இருக்கும். இதுக்கு நான் ஒரு பேன்ல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், நல்ல நீல வாக்குல ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள், இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிருக்கேன். இத அப்படியே இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அதனால மிளகாய் தூள் கம்மியா சேர்த்தா போதுமானது. ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இத நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில. இந்த வெங்காயம் இதே மாதிரி நீல நீளமா தான் இருக்கணும், அப்பதான் அது சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாசி தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாசிங்கிறது ஒரு கருவாடுடைய ஃபேமிலி தான். உங்களுக்கு ஒருவேளை இது பிடிக்கல அப்படின்னா இந்த மாசியை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மற்றதெல்லாம் போட்டு இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் வந்து ரெடிமேட் சமோசா ஷீட்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஷீட்டை இப்படி கிராஸா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இந்த மாதிரி வச்சிருங்க. வச்சுட்டு இதனுடைய மத்தியில நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்டஃபிங் வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா மைதா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். இத 4 பக்கமும் தடவிக்கோங்க. தடவிட்டு இதை வந்து இதே மாதிரி மடிங்க. முதல்ல இந்த பக்கம் மடிங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கத்தை எடுத்து இப்படி உள்ள வைங்க. இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிருங்க. அவ்வளோதான், இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபுல்லாகவே ஃபோல்ட் ஆயிடுச்சு. எந்த பக்கத்துல இருந்தும் இது வெளியே வராது, 4 பக்கமும் ஃபுல்லாக சீல் ஆயிருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த சமோசாவை அப்படியே இதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நான் சின்ன கடாயில் வச்சிருக்கேன், அதனால ஒரு 2 போட்டு பொறிச்சு எடுக்க போறேன். இந்த
நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்ல இது முருகலா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயில. பாருங்க இந்த மாதிரி நல்ல ஃப்ரை ஆயிட்டோம். இதை நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர் கிறிஸ்பியா நம்மளோட பாக்ஸ் சமோசா தயாராயிடுச்சு. அவ்வளோதான், செம்ம டேஸ்டாக இருக்கும். இது கஞ்சி கூட, ஈவினிங் காஃபி டீ கூடலாம் வச்சு குடிக்கிறதுக்கு அருமையான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்யறது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்பவே சுவையாக இருக்கும். உங்களுக்கு மாசி வேணான்னா மட்டும் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், மாசியோடு செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரிஹாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.